ஹே காய்ஸ், ஃபைனலாக பிக்கஸ்ட் பல்சர் எவர் இந்தியா வந்தாச்சுங்க. May 3rd பார்த்தீங்கன்னா NS400 அஃபீஷியலாக லான்ச் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ரெண்டரிங் இமேஜஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த இமேஜஸ் எல்லாமே NS400 அப்படிங்கிற நேமில் கூடிய சீக்கிரம் 400cc பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க பஜாஜ். ஸோ அந்த NS400 ஒரு ரெண்டரிங் இமேஜ் தான் இன்றைக்கி வந்து லீக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த பைக்கோட அந்த டிகல்ஸாக இருக்கட்டும், இந்த பைக்கோட லுக், அப்புறம் கோல்டன் கலர் யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், இது எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக N250 பார்த்தீங்கன்னா அப்டேட்டட் மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பைக்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபியூல் டேங்கில் இருக்கக்கூடிய அந்த 250 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ், அப்புறம் இந்த NS400 அந்த 400 அப்படிங்கிற கிராஃபிக்ஸ் எல்லாமே சிமிலராக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த NS400 May 3rd வந்து லான்ச் பண்ண போகிறதா அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன கான்ஃபிகரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு பஜாஜில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பஜாஜ் பார்த்தீங்கன்னா May 3rd வந்து பார்த்தீங்கன்னா NS400 அப்படிங்கிற ஒரு நேக்கர் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் 400cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி பிக்கஸ்ட் பல்சர் எவர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பைக் தான் 400cc. இந்த 400cc பார்த்தீங்கன்னா நமக்கு டாமினார் 400 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து வந்து லான்ச் பண்ண போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பைக் எந்தெந்த பைக்குக்கெல்லாம் ரைவலாக இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையம்போட ஸ்பீட் 400, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா KTMோட 390 டியூக், ஹீரோவோட மேவ்ரிக் 440, ஹார்லி டேவிட்சனோட X440 அப்படிங்கிற இந்த பைக்குக்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலாக தான் இருக்க போகுது. இந்த பல்சர் NS400 பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5-6 நியூ கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 6 கலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பிளாக், அதுக்கப்புறம் கிரே, ஒயிட், ரெட், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கலர் ஷேட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் அவங்க நமக்கு 400cc சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. யூஎஸ் ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கோல்டன் கலர்லையும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் வரப்போகுது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூயல் சேனல் ஏபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டெப் அப் சீட், நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடிங் எர்கனாமிக்ஸ் கொடுக்க போகிறாங்க. 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வந்து இருக்க போகுது. எல்இடி டெயில் லேம்ப், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த கிளஸ்டர்ல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்ஷன், நேவிகேஷன் அப்படிங்கறதும் வந்து அவைலபிளா இருக்க போகுது. அண்ட் அதே சமயம் அப்ரேட்டான ஹேண்டில் பார், அதுவும் பாத்தீங்கன்னா நமக்கு கிளிப் ஆன் ஹேண்டில் பாரா வந்து கொடுக்க போறாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஹேண்டில் பாரா இருக்க போகுது. சைட்ஸ்ல இங்க எக்ஸாஸ்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஸோ டாமினார் 400 அப்படிங்கிறதுனால பிரைஸும் பாத்தீங்கன்னா under 2 lakh rupees, 1,95,000 ல இருந்து 1,98,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ல NS400 பாத்தீங்க அப்படின்னா May 3rd நமக்கு இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோம்னு சொல்லி லான்ச்சிங் டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப வருஷமாக நம்ம 400cc பைக்ஸ்லாம் பஜாஜ் கொண்டு வருவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் NS400 கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, அரவுண்ட் த வேர்ல்டு நிறைய கண்ட்ரீஸ்லையும் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி KTM, அதுக்கப்புறம் ட்ரையம்ப், கவாசகின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பைக்ஸோட டைப்லையும் இருக்காங்க பஜாஜ். ஸோ அதனால் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் டெக்னாலஜியோட இந்த NS400 இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க, அதுவும் under 2 lakh அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த NS400 பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹவ் அ குட்